எல்லோருக்கும் வணக்கம். ரோஜா சீரியலில் தீபா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை சீரியலுக்குள்ளார கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பற்றின ஒரு முதல் கட்ட தகவல் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் பிரபலமாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க தொடர் ரோஜா. இந்த சீரியலில் முக்கியமான நிறைய கதைக்காலத்தை மாற்றம் செஞ்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய அஸ்வின், அதாவது வெங்கட், அவர் வந்து சீரியலில் மாறுபட்டு இப்போ வேற ஒரு அஸ்வினை உள்ளார கொண்டு வந்து நடிக்க வச்சுட்ருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தீபா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில், தீபா யார் அப்படின்னா அஸ்வினுடைய தங்கச்சி, அஸ்வின் அண்டு அர்ஜுனுடைய தங்கச்சி தான் தீபா. ஸோ தீபாவோட கதைக்காலத்தை ரொம்ப நாளாகவே காட்டாகவே வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தீபாவோட கதைக்காலத்தை இப்போ சீரியலுக்குள்ளார கொண்டு வராங்க. சீரியலுடைய முக்கியமான கதைக்களம் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் தீபாவோட கதைக்களத்தை ரொம்ப நாளாக கொண்டு வராமல் இருந்ததுனால ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, என்னாச்சு தீபாவோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தீபாவோட கதைக்களத்தை கொண்டு வந்து தீபாவுக்கு, அதாவது பழைய தீபா அப்படிங்கிற பழைய தீபா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள மாற்றி இப்போ வேற ஒரு தீபாவை கொண்டு வந்திருக்காங்க. அது யார் அப்படிங்கிற ஒரு முது ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆக்டர் யார் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கண்மணி சீரியலில் நடிச்சிருக்காங்க அண்ட் நிறைய முக்கியமான சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. சன் டிவியில் ஆங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்டர் ஹரிப்ரியா தான் இந்த ஒரு சீரியலில் தீபா அப்படிங்கிற கேரக்டரில் ரோல் பண்ண போகிறதா ஒரு சில ரகசிய தகவல் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இவங்க அஸ்வின் அண்டு பூஜாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சாரி அஸ்வின் அண்டு அர்ஜுனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சி கேரக்டர் கண்டிப்பாக செட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய கருத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ட்ராக் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் எண்ணற்ற பல சரசமான சினிமா மற்றும் சீரியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய மிஸ்டர் பாதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். Stay tuned, stay home, stay safe. All the best. Thank you.